சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் உற்றிடுவோமோர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் எத்தனை மூடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர சௌக்கியாயிரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் அறுத்திடும் மகந்தை விலங்கைத்தான் ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணியாற்றிடு ஆன்ம உணர்வினிலே ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணியாற்றிடு ஆன்ம உணர்வினிலே சௌக்கியாயில் ஒரு சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் வாழ்வாய் இல்லளவும் இல்லை சோகம் ஓய்வாய் வழங்கும் வானாய் கள்ளம் இல்லா சிந்தை அதுவே தானா வள்ளலென வாரி வழங்கும் வானாய் கள்ளம் இல்லா சிந்தை அதுவே தானாய் சௌக்கியாயில் ஒரு சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். அனைவருக்கும் வணக்கங்கள். வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்கள். வணக்கங்கள்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். எப்படிமா போச்சு போன வாரம்? உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? பகிர்வுகள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றீர்களா? என்ன என்ன வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க? என்ன இடையூறா இருந்தது? என்ன குழப்பமா இருந்தது? என்ன சந்தேகமா இருந்தது? என்ன நிறைவா இருந்தது? எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதை நீங்க தெரிவிக்கலாம்.
எல்லாரும் 15 சிட்டிங் போட முடிஞ்சதா? காலை மாலை ரெண்டு வேளையும் 15 சிட்டிங் போட முடியலன்னா கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ள ஒரு பார்வை விதைக்கப்பட்டது அப்படின்னு. இப்ப நம்ம வந்து 5வது டெக்னிக்கு வந்திருக்கோம். 4 டெக்னிக்னா 4 7 28 நாள் ஆயிருக்கு. 28 2 56 முறையாவது நீங்க ஒரு 1/2 hour உட்கார்ந்து இருந்திருக்கணும். இதுலெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன விஷயம், எல்லாத்தையும் பேசுங்கம்மா. என்ன ஃபீல் பண்றீங்களோ அப்படியே நீங்க என்ன கருத்தா இருந்தாலும் தெரிவிக்கலாம். சார் வணக்கம் குருஜி. வணக்கம்மா, வணக்கம். டவுட் என்னன்னா, இப்ப இந்த சிட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம இருக்கோம், ஆனா நார்மலா வர்ற அந்த யாராச்சும் நம்மளை கோவப்படுத்தும் போது, இது வரும்போது கோவம் வரலாமா வரக்கூடாதா? நம்ம பழையபடி நார்மலாவே பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்குடைய நிறைய பேர் இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கும் போது. ஆனா அவங்க பிஹேவியர் அப்படியேதான் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இது தோணுது. இல்ல பண்றேன்னு சொல்றாங்க, அவங்க பழைய மாதிரியே தானே இருக்காங்க, அவங்கள்ட்ட எந்த ஒரு மாற்றமே நம்மளால பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது இது என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியலைங்க. நீங்க அவங்களையே பாக்குறீங்க, அதாவது அவங்க இத பண்றேன்னு சொல்றாங்க, அவங்க கிட்ட ஒன்றும் மாறு, அவங்க கிட்ட ஏன் மாறுதல்? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கிற மாறுதலே உங்களுக்கு நல்லா புலப்படுத்திருக்கு. இப்ப சாந்திமா இருக்காங்க, கிளியரா இருக்காங்கல்ல, ஏன் இப்படி வந்து ஒரு ஒரு இப்படிக்கு ஒரு கருணை, இப்படி ஒரு இது உள்ள இருக்கிற பொருள் தான் நம்மளுடைய அத்தனை உணர்ச்சிகளாகவும் உள்ள பதிஞ்சிருக்கு. அதுக்கு தாய் மாதிரி இருக்கிறது தான் ஆன்ம பொருள். அது இல்லாம இவைகளுக்கு இருப்பே இல்லை. எந்த உணர்ச்சியும் விமலாவா இருந்துட முடியாது, வினோதினியா இருந்துட முடியாது. சோ நீங்க வந்து வெளியில வந்து உங்க நண்பர்கள் கிட்ட, உங்க இவங்க கிட்ட, மத்தவங்க கிட்ட, உறவுகள் கிட்ட எதிர்பார்க்கறத விட்டுருங்க. நீங்க சின்சியரா, புரியுதா? நீங்க பாருங்க, நீங்க பார்க்க பார்க்க பார்க்க, அதாவது பார்க்கறவங்களுக்கு தெளிவு, பார்க்கறவங்களுக்கு வாழ்வுல மேன்மை சிறப்பு எல்லாமே வேற லெவல் இருக்கு. இது வந்து சும்மா இருன்னு கேட்கறதுக்கு வேணா, நம்ம என்னடா இது சும்மா இருக்க என்னத்துக்கு பண்ண போறோம் அப்படின்னு தோணுமே தவிர, உண்மையில பவர்ஃபுல் டெக்னிக். தூக்கம், தூக்கம்ன்றது வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதாரம் தெரியுமா? உயிர் இல்லாதவங்களா எல்லாரையும் அப்படியே வச்சுக்கிட்டு, ஆனா வந்து பிரபஞ்சம் அனைத்தையும் ஒழிக்க வைக்குது. 800 கோடி வெறும் மக்கள் இங்கே 800 கோடி தான், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான கோள்கள், எண்ணி நடங்காத கோள். நம்ம பழமொழியில சொல்லுவாங்க, அம்மா படவிய படிக்க முடியாது, அப்பா வேஷ்டி ஏதோ சம்திங் இப்படிலாம் சொல்லுவாங்க பழமொழி, நட்சத்திரங்களுக்கும் கோள்களுக்கும். அந்த மாதிரி வந்து இது வந்து பெரிய பிரபஞ்சம், மாபெரும் பிரபஞ்சத்தை நீங்க வந்து உள்ள பார்க்க வைக்கிறோம் நம்ம. அதுக்கு நீங்க போகும் பொழுதே நீங்க ஆக்சுவலா எல்லா உண்மைகளும் உங்களுக்குள்ள வெளிவரப்போகுதுமா. அதனால நீங்க கொள்ற ஆர்வம் தான், நீங்க கொள்ற அர்ப்பணிப்பு தான். பண்ணிட்டு வாங்குவோம், பண்ணிட்டு சின்சியரா என்ன சொல்லி கொடுக்கணும் அதை அப்படியே குழந்தை மாதிரி பண்ணுங்க. யாரும் எதிர்பார்க்காதீங்க, பண்றாங்க பண்ணல அவங்க கிட்ட என்ன, பழையபடி தானே இருக்காங்க, இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டே நம்மளுக்கு வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிறது என்ன, வினோதினியா இருக்கிறது மேலதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கவனம், முழு கவனமும் வினோதினின்றவங்க யாரு, கை கால உடம்பா, இந்த மாதிரி படிப்பு திறமைகளா, சொல்லி கொடுக்குற திறமைகளா, ஆசிரியையா, பெண்ணா, மகளா, மனைவியா, தாயா, இப்படி எல்லா விதத்திலையும் ஏகப்பட்ட ஆட்கள் எல்லாரும் எண்ண ரூபமா உணர்ச்சி ரூபமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்க வேண்டாமா? நம்ம நம்ம அடிப்படை சாஃப்ட்வேர் என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்க மொபைல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா யூஸ் பண்றீங்கல்ல, அது மாதிரிதான் இது. இன்னும் நம்மளை தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை இருக்கு, இல்லாட்டி இது படுத்தி எடுத்துரும், போட்ட விட்டுரும். புரியுதாம்மா? பாரதி வாங்குவோமா? ஐயா என்னோட பேர் பாரதிங்கய்யா. 15 சிட்டிங் காலையிலயும் நைட்டும் பண்ண சொல்லியிருந்தீங்கல்லங்க, என்னால காலையில பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லைங்க. ஆனா கம்பல்சரி நான் நைட்டு படுக்கும் போது 2 தடவை, ஒரு தடவை உட்கார்ந்து அப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு. உங்களுடைய இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு.
வேற யாராவது பேச முடியும்னா பேசுங்க, அடுத்தது அவங்க பேசட்டும். வணக்கம் குருஜி. ஆ வணக்கம்மா, வணக்கம். குருஜி என்னால சிட்டிங்ஸும் போட முடியல, அது ஏன்னு அந்த டைமிங் வந்து நமக்கு சரிபட்டு வர முடியல. நைட்னா ஓகேங்க குருஜி, காலையில இருந்து அறிவரிய கிளம்புறக்கே நமக்கு சரியா இருக்குங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சிட்டிங் மூணு சிட்டிங் அந்த மாதிரிதான் போட முடியுது வாரத்திலயே. இந்த வாரம் பாத்தீங்கன்னா கரெக்டா என்னால ஃபாலோ பண்ண முடியலீங்க. மூணு சிட்டிங்ஸ் பார்க்கும் போதுமே எண்ணங்கள் குறைஞ்சிருக்கு, ஆனா அதுல நம்ம அது பண்ணணும் பண்ணணும்ங்கிற அந்த உத்வேகம் வந்து எங்கிட்ட வரமாட்டேங்குது. அதாவது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இது வந்து தொடர்ச்சிமா பண்ணினாதான் தீவிரம் வரும், ஆசை வரும். நான் என்ன சொல்றேன், ஆக்சுவலா உங்க மேல நீங்க வந்து கருணை வைத்துக் கொள்ளுங்கள், உங்க மேல நீங்க ஆசையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உண்மையான முகம் என்பது சொல்லில் அடங்காத ஒரு பெரிய உண்மை, பிரபஞ்சம் காணாத உண்மை. இதை மனிதன் ஒத்தம்தான் வந்து உணர முடியும். தானே உள்கடந்த கடவுளா இருந்துகிட்டு நம்ம இங்க வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த உடம்பு நான், ஐயோ இதை முடிக்கணும் அதை முடிக்கணும், சின்ன சின்ன விஷயத்துக்கோசரம் பெரிய பரிசுகள் எல்லாம் போட்டு விடுறோம். இவங்க கிடையாது, நீங்க இந்த விமலா விஜயகுமார் மாத்திரம் கிடையாது. அந்த பெயர், அந்த வடிவம், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு படிப்பு திறமை, சம்பாத்திய திறமை, கையாளும் திறமை, திறமைகளுக்குள்ளேயே எத்தனை நாள்மா நம்ம வந்து வாழ்க்கையை நடத்துக்கிறோம். குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது பொறுமா சொல்லுவாங்கல்ல, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது ஓட்டிக்கிட்டே இருக்குது. எத்தனை ஏதோ படிச்சோம்னா நிறைய இது வரப்போகுது. இன்னும் உண்மையான மகத்துவம் என்ன? உண்மையான மகத்துவம் வந்து எண்ணம், எண்ணம் ஒரு ஒரு ஆயிரம் எண்ணங்கள் போட்டு அடைக்கின ஒரு திறமை இல்லையா இருக்கு? தூங்கும்போது எப்படி இருந்தீங்கம்மா? கம்ப்ளைண்டே இல்லைல்ல உங்களுக்கு? உங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் இல்லை, ஏன்னா நீங்களே இல்லை. ஆனா இல்லாத நீங்க வந்து முழுமையா ஜாலியா இருக்கீங்க, இருக்கிற நீங்களும் பாவமா நீங்க உங்களை நீங்களே ஃபீல் பண்றீங்க. என்னால பண்ண முடியல அப்படி இப்படின்னா நீங்களா சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அது கூட இதுவா சொல்லிக்காதீங்க, குற்றமனப்பான்மையும் ஃபீல் பண்ணாதீங்க, புரியுதா? அதுக்கு பதிலாக குற்றப்பனப்பான்மையை வளர்த்துக்கு பதிலாக பண்ணிடலாம். எதுக்கு நம்ம வந்து இத வந்து குற்றமாக்கிக்கிட்டு, ஐயோ நேத்திக்கும் பண்ணல, நேத்திக்கும் பண்ணல, நேத்திக்கும் பண்ணல, இன்னிக்கும் பண்ணல, இன்னிக்கும் பண்ணலன்ட்டு பசங்க, உங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு படிக்காம நாளை தள்ளி மாதிரினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஆக்சுவலா வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்றதுதான் இது ட்ரைனிங்க. உள்ள நீங்க பண்ண போறது என்னம்மா? ஒண்ணுமே பண்ணக்கூடாது. நீங்க சிட்டிங் போட்டீங்கன்னா சமயக்கட்டுல வேலை பண்ணிக்கிட்டே பண்ணலாம், சும்மா இருப்பலாம், தெரியுமா? கடைக்கு போயிட்டு இப்ப மளிகை வாங்கிக்கிட்டே பண்ணலாம், கணவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். எதையுமே விட்டு கொடுக்க வேண்டாம், உறவை விட்டு கொடுக்க வேண்டாம், செயல்களை விட்டு கொடுக்க வேண்டாம். இது விட்டு கொடுக்கறதுக்கோசரம் தனியா படிப்புக்கு தான் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கூலுக்கு வர சொல்றீங்க. இது வந்து நம்மளை பத்திய கல்வி, இதுக்கு எங்கேயுமே நம்மளை விட்டு எங்கேயுமே போக கூடாது. நம்மளுக்குள்ள இருக்கிறதுக்கு பழக்கிறேன் நான், புரியுதா? விமலாமாவ விமலாமாவுக்குள்ள நல்லா ஆணி அடிச்சு செட் பண்றேன், அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணுமா இல்லையா? சரியா? ஆமா ஆமா. அது இத வந்து நீங்க வந்து காத்தால அதாவது உங்களால வந்து காத்தால இருக்கிற ஷெட்யூல்ல பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நைட்டு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஆனா இது பண்றதே எதுக்குன்னா வந்து மத்த சமயங்கள்ல பண்ண முடியாத தருணங்கள்ல கூட பார்வையை விளக்காமல் தன்னுடைய ரொம்ப ரொம்ப பிரைவேட்டான வேலைக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஒதுக்கும் அல்ல. இது மாதிரி எந்த ஒரு தருணத்தையுமே விட்டு வைக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகம் இது. என்னன்னா உள்ள வந்து ஆளுக்கானான்னு பாக்குறதுக்கு நீங்க ஒரு சாட்சி மயமா உங்க புத்தியிலேயே. விமலாந்தவங்க எங்க வந்து உற்பத்தி ஆறாங்க? புத்தியிலதான் உற்பத்தி ஆறாங்க. அவங்கதான் பொறுப்பா ஃபீல் பண்றாங்க, ஐயோ இதை பண்ணிக்கிட்டு இருந்தா அதான் என்ன பண்றது, அதை யார் பண்ணுவாங்க, நம்ம தானே பண்ணணும், இப்படி இப்படி தங்களை தாங்களே நிர்பந்தத்துல திணிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாம சகஜமா அடுத்தது வரும்போது அடுத்ததை பார்த்துக்குவோம், இப்ப பண்றத பண்ணுவோம், இப்ப பாத்துக்கிட்டே இருப்போம், இப்ப உள்ள இருப்போம், இருப்போம் இருப்போம், அவ்வளவுதாம்மா. ஒரு செகண்ட் தாம்மா இங்க ஆக்சுவலா சாதனம், ஒரு செகண்ட் தான் வாழ்க்கை கூட உண்மை.
அதுக்கு மேல கிடையாது. சரியா பண்ணுங்க, நான் ஊக்கம் கொடுக்குறேன், அவ்வளவுதான் பண்ணுங்க. வேற யாராவது பேசுறீங்களா? பாரதியா? ஐயா இப்ப நான் வந்து காலையில உட்கார முடியலங்கய்யா. இப்ப நைட் உட்கார்ந்தனா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டுட்டு திருப்பி நான் இன்னொரு தடவை உட்கார்றேன். நைட்டு தூங்கும் போது ரெண்டு தடவை உட்கார்றேன். எனக்கு வந்து நல்லா தூக்கம் வருது. உடம்பு வந்து ரொம்ப மெலிசா காற்றுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஃபீல் பண்றேன். அப்புறம் மத்தபடி எந்த எண்ணங்களும் உள்ள தோன்றலைங்க. உட்கார்ந்தா மனது அமைதியா இருக்கிற மாதிரி தோணுதுங்க எனக்கு. எந்த எண்ணங்களும் இல்லைங்க. அதான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இயல்பா கள்ளங்கபடம் இருக்கீங்க, இயல்புல நல்லவர். புரியுதுங்களா? எல்லா நம்ம நல்லவங்களா இருக்கிறது எல்லாமே வந்து அதனுடைய சாரம் என்னவா இருக்கணும், நம்மளுக்கு வந்து நம்ம யாருன்ற உண்மை பொருளை நம்மளுக்கு காமிக்கணும். ஒரு பத்து பேர் உங்க சுற்றமும் சூழலும் புகழ்ந்துட்டு போயிடுவாங்க, இதுக்காகவா நீங்க நல்லவரா இருப்பீங்க? உண்மையில நல்லவரா இருக்கிறவரையும் கடந்து ஒரு பாரதி பாரதி இருக்காங்க. அந்த பாரதி யாருன்னு தெரியும். அது பாரதி பெயரும் கிடையாது, அந்த உடலும் கிடையாது, அந்த மாதிரி நல்லதனமா இருக்கு. எல்லாத்தையும் கடந்து ஒரு பொருள் இருக்கு, அடிப்படையா ஆதாரமா ஒரு அறிவு இருக்கு, அதைதான் ஆன்ம பொருள் சொல்றாங்க. போன வாரம் நாலாவது உத்தியில என்ன பார்த்தோம்னா, காட்சி மயமா உங்களுக்குள்ள ஒரு ஆளை நிர்மாணம் பண்ணிக்கங்க. அவங்க வந்து பாரதி கிடையாது, அவங்க வினோதினி கிடையாது, அவங்க அந்த வடிவம் கிடையாது, அந்த நிறைமுறைகள் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா அவர் பியூர் பீயிங். அந்த மாதிரி ஒரு பியூர் ஆளை வந்து நிர்மாணம் பண்ணிக்கிட்ட அவங்க இருந்துகிட்டே இருக்கும், அவங்க சந்நிதியில உங்க வாழ்க்கை நடக்கணும். புரியுதா? இதுதான் ஆக்சுவலா சும்மா இருவனுடைய முழு நோக்கம். 24 மணி நேரம் பண்ணக்கூடிய நோக்கம் வந்து இப்படிதான் இருக்கும். ஆனா சிட்டிங்ல தனியா உங்களை வந்து இதை உட்கார்ந்து ஒரு லேபுக்குள்ள, லேபு பிராக்டிக்கல்ஸ் இருக்குள்ள, கெமிஸ்ட்ரி லேபு, அதுக்கு வந்து கிளாஸ் ரூம்ல எடுக்க முடியாது. கெமிஸ்ட்ரி லேபுக்கு தானே போய் ஆகணும். அந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்னென்னமோ பவுடர்ஸ் கெமிக்கல்ஸ் அதே இதை கொடுத்து இது பண்ண சொல்லுவாங்க, ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட ஃபைண்டிங்கா இருக்கணும் அது. அத்தா போல இங்க வந்து உட்கார்ந்து பண்றது பூரா நீங்க வந்து உங்களுக்கே வந்து ரெவலேஷன் சொல்லுவாங்க, விளங்க ஆரம்பிக்கும், விளக்கம். வார்த்தைகளை நீங்க சின்ன வயசுல எப்படி கத்துக்கிட்டீங்கன்றது யாராவது சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டீங்க? தானா வார்த்தைகள் குழந்தைக்குள்ள போயிடுது இல்ல? முதல்ல தப்பு தப்பா பேசணும்ன்றதுக்கு கூட அதுகிட்ட வந்து தப்பு ரைட்டுக்கு ஒரு ஆள் கிடையாது, ஆனா உள்ள போயிடுது. கொஞ்ச நாள்ல நல்லா அற்புதமா பேச ஆரம்பிச்சிடுறான் குழந்தை, சரளமா பேசுறான். இப்படி வாய் எடுத்து பேசுறான் பாரு, அப்படி நம்மளே ஆச்சரியப்படுறோம். நம்ம தான் பெத்தவங்களா இருப்போம், நம்மளே ஆச்சரியப்படுவோம். அத போல இங்க வந்து வேத ஒரு பார்வை கொண்ட உண்மை வந்து உங்களுக்குள்ள ஒதுக்க போகுது. பிரசவிக்க போறீங்க, போருமா உங்ககிட்ட பிரசவமாகு ஞான கண். அந்த கண்ணுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் தெரியுமா? சோ இதுக்கு நீங்க எடுத்துக்கிற சிரத்தை தான் முக்கியம். தைரியமா பண்ணுங்க, நீங்க சொல்ற பிரகாரம் காத்தால டைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா மத்த சமயங்கள்ல அந்த பார்வையை விட்டு விலகாதீர்கள். அந்த பார்வை இருக்கட்டும், எப்ப இருக்கட்டும், முதல்ல எல்லாம் சமையலுக்கு போவீங்க, ஒரு மணி நேரம் அடிச்சு போட்ட மாதிரி வேக வேகமா மெக்கானிக்கல்ல சமையலை பண்ணிட்டு வந்த பிறகுதான் உங்களுக்கு ஐயோ பார்க்கவே இல்லையே, இந்த சாமி சொன்னாரே பார்க்க சொன்னாரே அப்படின்னு அப்ப ஞாபகம் வரும். ஆனா இப்ப என்ன பண்ணுங்க, எப்ப எப்பெல்லாம் ஞாபகம் வந்து டக்கு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சு ஞாபகம் இல்லாத பொழுதே இருக்க கூடாது, உள்ள ஒரு ஆள் இருக்கும். எப்ப டைம் கிடைக்குதோ டப்புனு உட்காந்துடும். நைட்டு தான் உட்காரணும், காத்தால தான் உட்காரணும், எப்பவுமே கிடையாது. நடுராஜ் தூங்குதுன்னு கொஞ்சம் டைம் கிடைச்சுதா, ஒரு 15 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் தூங்கும். பக்கத்துலயே எப்பவும் தலைகடி வச்சு நல்லா தூக்கம் வரும். நீங்க இயல்பாவே நல்லவர், அது ஒண்ணு நல்லா விளங்குது. அதனாலதான் எண்ணமே இருக்கிற எண்ணம் கம்மி ஆயிடுச்சு. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, அப்புறம் தூக்கத்துக்கு நல்லது, மனத்து கூட நல்லது. ஆனா இந்த நல்லதை, இந்த நல்லது வந்து எது எதுக்கு உரமா போகணும்னா, உங்களை பத்திய உண்மையில நீங்க போய் தோயறதுக்கு உரமாக போக வேண்டும். சரியா?
தன்னை அறிதலே மனித பிறவியின் லட்சியம். புரியுதா? இது யார் வேணா அடையணும். நம்ம அடுத்தது உங்க மூலமா 10 வயசு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க போறோம். அதனால தைரியமா நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? விசார உத்தி 5. எல்லாமுமே உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். உங்களுக்கு உள்ள எல்லாம் இருக்கிறத உள்ள கடைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உள்ள கடையை வந்து அது ஒரு விஞ்ஞானம், கடவுள் விஞ்ஞானம். நம்ம இங்க சௌக்கியால கொடுத்துருக்கோம் பாருங்க, கடவுள் விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் என்கொயரி, உள்கடை விஞ்ஞானம். இப்ப எப்பவுமே வந்து இந்த அடிப்படை வந்து மாறாது. என்ன அடிப்படைன்னா, இந்த 5 கோஷங்கள் உரைகள், இந்த அடிப்படை வந்து என்னென்னைக்கும் மாறாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு உயிரினமும் வந்து இந்த 5 உரைகளால் ஆக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா அவனுடைய விந்துவும் அம்மா அவனுடைய கருமுட்டையும் சேர்ந்து அதுக்குள்ள இருக்கிற மெசேஜஸ் தான் இன்றைக்கு நம்மளுடைய மனமாக, நம்மளுடைய உடலாக, நம்மளோட பிறவியாக இருக்கிறது. வேற என்னங்க நம்ம பிறந்திருப்போம்? எப்படி இங்க பிறந்திருப்போம்? வேற வானத்துல இருந்தா குதிச்சோம் இல்லையே? கண்ணுக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இந்த சைடு ஒரு அம்மா சைடில் ஒரு பெரிய சந்ததி, அப்பா சைடில் ஒரு தாத்தா பாட்டி அப்படின்னு. ஸோ எல்லாருத்தினுடைய எல்லா விதமான உடல் அம்சத்தை கொடுத்தாங்களா, மன அம்சத்தை கொடுத்தாங்களா, புத்தியில் நம்மளுடைய நிச்சயிக்கும் ஆற்றலை கொடுத்தாங்களா, திட்டமிடும் திறமைகளை கொடுத்தாங்களா, எத்தனை கொடுத்தாங்க, ஆணா ஏன் பிறந்தோம், பொண்ணா ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோம், ஏன் பிறந்தோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மூலம் வந்து இங்கே வந்து இந்த 5 கோஷங்களாக உருவெடுக்கிறதுக்கு மூலம் வந்து அகந்தை அப்படின்றத நம்ம ரமண மகரிஷி அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாரு. வேற யாரும் கண்டுபிடிக்கல. அவர் கண்டுபிடிச்சதும் வந்து சாதாரணமாக கண்டுபிடிக்கலைங்க. ஐயா இது ஒரு விஞ்ஞானம் ஐயான்ட்டார். ஒரு செய்யுள்ள சொல்றாருங்க, தெய்வமோ வேதமோ தீயில் செய் வேள்வியோ சேர்பலவாம் தட்சிணையோ எவ்விதமும் அங்கில்லை, எங்கும் முகம் மார்ந்ததாய் நிர்மலமாய் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார் அப்படின்றார். இது வந்து தெய்வங்கள் பேரை சொல்லிக்கிட்டோ, கடவுளர்கள் நிறைய நிறைய கடவுள் வடிவங்கள் மூலமா கும்பிடுறதோ, வேதங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறதோ. இந்து தர்மம் வந்து வேதங்களை சார்ந்திருக்கு. ஆனா வேதங்களும் விஞ்ஞானமா தான் சொல்லுது, நீ அதுவாக இருக்கிறாய்னு ஒரு வேதம் சொல்லுது. நமக்குள்ள இருக்கும் பிரஜை, பிரஜை உணர்வே கடவுள் அப்படின்னு. அகம் பிரம்மாஸ்மின்னு ஒன்று சொல்லுது, நான் என்னும் தன்மையே கடவுள் தன்மையாகும்னு சொல்லுது. அப்புறம் இங்கு தோன்றி இருக்கிற உணர்வு எல்லாம் பிரபஞ்சம் வரைக்கும் ஸ்பேஸ் வரைக்கும் எல்லாமுமே உணர்வு மயமா எங்கிருந்தோ வெளிப்படுதுப்பா அப்படின்றது. ஸோ வேதங்களும் அதுதான் சொல்லுது. அப்படி சொன்னாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, தெய்வமோ வேதமோ தீயிர் செய் வேள்வியோ சேர்பலமாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கு இல்லை. இந்த மாதிரிலாம் அங்கு இல்லை. அங்குன்னா எங்க? ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. எங்கும் முகமார்ந்ததாய் நிர்மலமாய், தூக்கத்துல எல்லாரும் பவித்திரம், உன்னதம், சாந்தம், சௌக்கியம், நிர்மலம், இன்னும் பிறவாதவர்கள் பிறந்திருக்கோமா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப இருக்கிற உங்க உங்க பேரெல்லாம் நினைச்சிருக்கோம். இப்ப என் பேரை நான் நினைச்சிக்கேன், இந்த மைத்ரியா பிறந்திருந்தானா நேத்துக்கு ராத்திரி? எங்கப்பா இருந்த? இது ஒரு காமன் சென்ஸ் கேள்வியா இல்லையா? நீ எங்கப்பா இருந்த? இருந்த என்ன இருந்திருக்கும் நல்ல? ஏப்பா எங்கப்பா ஓடி போற? டொக்கு டொக்குன்னு ஓடி போயிடுற, ஒரு 24 மணி நேரத்துல ஓடி போயிடுற. இந்த மாதிரி ஏகப்பட்ட 24 மணி நேரத்துல ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி நீ பிறக்கவே இல்லை. இந்த உடம்புல கூட பிறந்து பிறந்து ஓடியும் போல. அங்க எங்க இருந்த அப்போ? அப்புறம் என்னைக்கும் இந்த உடம்புல இருந்து ஓடி போயிட்டு போற? எங்க ஓடி போறேன்? இப்போ ஓடி போறதும் அன்னைக்கு ஓடி போறதும் பிறக்கத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்ததும் எல்லாம் என்னது? இது எண்ணங்கள் இல்லாம இருந்திருக்கேன், உணர்ச்சி இல்லாம இருந்திருக்கேன். இந்த எண்ணமும் உணர்ச்சியும் அந்த உடம்ப சுத்தி சுத்தி வந்தது. அந்த பெயரை நானா நினைச்சது, அந்த உணர்ச்சிகளை என்னுடையதா நினைச்சது, உலகத்தை என்னுடையதா விருத்து வெறுத்து, இன்புற்று துன்புற்று, நன்மை தீமைன்னு சொல்லிக்கிட்டு, மேன்மை கீழ்மைன்னு சொல்லிக்கிட்டு ஏமாந்துட்டேன். இல்ல இல்ல, நான் சாமர்த்தியசாலி, நான் நல்ல சம்பாதிக்கக்கூடிய, இல்லை இல்லை எனக்கு சம்பாதிக்க திறமையே இல்லை, அப்படி இப்படின்னு வித விதமா சொல்லிக்கிட்டு வரதெல்லாம் உணர்ச்சி எண்ணம், இதெல்லாம் நான் பாவத்தோட வருது அவர் கண்டுபிடிச்சிட்டார்.
கண்டுபிடிச்சதோட சும்மா இல்லாம சுயுளா போட்டு கொடுத்துட்டார். நம்ம அதை வந்து அந்த விஞ்ஞானத்தை உணர்ந்து அப்படியே அந்த விஞ்ஞானத்தை வந்து நம்ம பசங்க வரைக்கும் எடுத்துட்டு போகலாமே. ஒரு குடும்பத்துல கூட வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு 10 வயசு குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா குற்றங்கள் நடக்காம அவன் எந்த ஒரு உணர்ச்சிக்கும் இப்பவே ஒரு அந்த அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்க பாரதியம்மா என்னால பண்ண முடியல. அப்புறம் இன்னொரு அம்மா சொன்னாங்க மற்றவங்க ஒன்றும் மாறல அப்படின்னாங்க. குற்ற மனப்பான்மை வருதுன்னாங்க. ஸோ ஏன் குற்ற மனப்பான்மையே வரணும்? மனப்பான்மை ஏன் ஒன்று தனியாக இருக்கணும்? மனப்பான்மையை வச்சுக்கிட்டு எதையோ படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா பேசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மனப்பான்மைன்றது உண்மையில் இருந்தால் அது தூக்கத்தில் இல்லாமல் இருக்கக்கூடாதே. இந்த உடம்போட வந்துட்டு வந்து உடம்போடையே ஓடி போயிடக்கூடாதே. மனத்துக்கும் புத்திக்கும் உடம்பா இல்லாட்டி உடம்புக்கு மனம் புத்தியா சொல்லுங்க. இப்போ இங்க கொடுத்துருக்கேன் காரணமயம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காரணமய உடல், அப்புறம் விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் மனோமய கோஷம், அப்புறம் பிராணமய கோஷம், அப்புறம் அன்னமய கோஷம் அப்படின்னு 5 கோஷங்கள் கொடுத்துருக்கேன். அன்னமயம் மயம்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சூக்ஷ்மமா இருக்கிற 1, 2, 3, 4, 5 பாடியா ஸ்தூல சரீரமா இல்லாட்டி இதுக்கு வந்து இவைகள் அஞ்சா எதுல இருந்து எது வருதுமா? ஐயா வணக்கங்க ஐயா. அந்த 1, 2, 3 அப்படிங்கிறது நம்ம வந்து நனவு நிலையில இருக்கிறது தானங்க ஐயா? இல்லம்மா, 2, 3, 4 தான் நனவு இல்லம்மா. 1 வந்து காரணமயம், அதாவது 2, 3, 4 இருக்கிறதுக்கு காரணம்மா. 2, 3, 4 என்னம்மா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புத்தி மனம் அப்புறம் பிராணன் உயிர். உயிர் பிராணம்னா உயிர் மாதிரி. உடம்புல வந்து உயிரை வந்து ஒரு லொகேஷன் சொல்ல முடியாது, வெறும் ஹார்ட்ல தான் இருக்கு சொல்ல முடியாது, வெறும் கிட்னில தான், எல்லாம் சேர்ந்து ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இயங்கினாதான் நம்ம வந்து நம்ம மனம் வெளிப்பட முடியும். அது மூலமா வாழ்க்கை வெளிப்படும். புரியுதாமா? ஒரு ஒரு மல்லிகைப்பூவை அதனுடைய மனம் தான் அதனுடைய உன்னதம். ஒரு மல்லிகைப்பூ, ஒரு சின்ன மல்லிகை பூ, அதனுடைய மனம் தான் அதனுடைய உன்னதம். அது வந்து எங்க இருக்குன்னு நம்ம வந்து அந்த மல்லிகைப்பூ மொட்டை பிரிச்சு பிரிச்சு போட்டோம்னா எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. மனம் எங்க போச்சு? பூவே போயிடும். அந்த போலதான் நம்மள வந்து ஒரு பூ மாதிரி இந்த உடம்பு. ஆனா அது எதுக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த விருப்பு வெறுப்பு நன்மை தீமை இதெல்லாம் வந்து குழப்பிக்கிட்டு இருக்கு. உடம்புக்கு வந்து கோபம் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது வேற என்ன, எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னோம். எனக்குன்றத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? உடம்புன்னு வச்சிருக்கோம். உடம்பாமா உடம்பாமா கோபப்பட்டிருக்கு சொல்லுவோம். உடம்பு கோபப்படாது, நம்ம தான் கோபப்படுறோம். நம்மன்றது வந்து நம்மன்றது வந்து இந்த 2, 3, 4 ரெண்டாவது புத்தி, மூணாவது வந்து மனம் எண்ணங்களால் சூழ்ந்தது. அப்புறம் வந்து இது ரெண்டுத்தையும் இந்த உயிர் மூலமா இந்த உடம்புக்கு கொண்டு வரும். அதனாலதான் உடம்பு இல்லாம மனம் இல்லை, மனம் இல்லாம உடம்பு இல்லை, ரெண்டும் ஜோடிங்க. அதனாலதான் தூக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜோடியும் பிரியதுனால்தான் உடம்பு நுழல, உடம்புல இருக்கிற உயிரை கூட நம்ம ஃபீல் பண்ண முடியல தூங்கும் போது. போருமா? மனம் இருந்தாதான் நீங்க உயிரை ஃபீல் பண்ண முடியும். புரியுதுங்களா? நீங்க வந்து நல்ல நினைவோட இருந்தீங்கன்னா தான் இன்னைக்கு வெயில் ரொம்ப அடிக்குதேப்பா கொளுத்துதுப்பா அப்படின்னு சொல்ல முடியும். ராத்திரியில சுத்தமா வந்து மனம் இல்லாம போனதுனால உயிரை கூட ஃபீல் பண்றது இல்லை. ஈவன் பிறந்ததா கூட இல்லை நம்ம. எல்லாத்துக்கும் மனம் வேண்டிதான் இருக்கு. அதனாலதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2, 3, 4 இது மூணுத்தையும் கொஞ்சம் உள்ள கடந்துதான் பாரு, ரொம்ப விஷயம் ஈஸியாச்சே. இத கடந்தேன்னா இந்த காரணமயமா இருக்கிறது ஆக்சுவலா தெளிவு மயமா ஆயிடும். இது இப்ப குழப்ப மயமா இருக்கு, அறியாமை மயமா இருக்கு, தூக்கத்துல இருட்டுல போய் முழுகிக்குது, தெளிவாயிடுவ. அந்த தெளிவே கடவுள், நிர்மலமான புத்தியே கடவுள் அப்படின்லாம் சொல்றாங்க. சரியா? இப்ப வந்து இதுதான் 5 உரைகள்னால நாம் வந்து நான்ன்றது வந்து மூடிக்கிட்டு இருக்கு, தன்னை மூடிக்கிட்டு அது இல்லாமையே போயிடுச்சு. உடம்பதான் நம்ம எல்லாம் சாக்கிட்டு சொல்றோம், என்னால முடியாது பாண்றோம். என்னால முடியாதுன்னா நம்ம வந்து உடம்பு தெம்ப சொல்றோம், உடம்புல வந்து நம்மளுக்கு உடம்பு மூலமா நம்ம பணக்காரனா இல்லை சொல்றோம், உடம்பு மூலமா நம்ம படிச்சவனா இல்லாதன்னு சொல்றோம். ஆக்சுவலா உடம்பாமா படிக்குது, உடம்பாமா பணக்காரன்,
எல்லாம் அகம்பாவத்துல ஏறிட்டா இல்லையா? கரெக்டா? பணம் இருக்குன்ற கர்வம்னு வாங்க, படிச்சுட்டோன்ற கர்வம் திமுருன்னு வாங்க, கரெக்டா? விதவிதமா சொல்லுவாங்க. எல்லாம் எங்க எல்லாம் வந்து சூக்ஷ்ம சரீரத்துல நடக்குது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தை உள்ள கடங்கன்றாங்க அவங்க, நம்ம தமிழ்நாட்டினுடைய விஷயம் தெரிஞ்சவங்க ஞானிகள். அததான் நம்ம வந்து சும்மா இருந்தாலே கடந்துருவோம், உள்ள கடவுளாவே போய் நிக்கிற அளவுக்கு இருக்கும். இங்க வாழ்க்கை ஃபர்ஸ்ட் கிளாஸா போவோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப காரண கர்த்தா வந்து நான் பாவம், காரண உடல். இதோ இங்க இருக்கு பாருங்க, நம்பர் ஒன்னு. ரெண்டு மூணு நாள் இது. அஞ்சாவது தனி பாவம். அஞ்சாவது வந்து ஒன்லி மொபைல் கேஸ் கண்ணு காது மூக்கெல்லாம் வந்து அதுக்கு உபயோகப்படணும். ஆனா உள்ளே இருந்து பார்ப்பவன் வந்து சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை கடந்துருன்றாங்க. ஏன்னா வந்து நீ இவ்வளவுதான் சக்தி கிடையாது, இவ்வளவுதான் ஆற்றல் கிடையாதுப்பா. நிஜமா நீ ரொம்ப பெரிய ஆளு. ஒரு சக்கரவர்த்தி தன்னை மறந்து போய் பராரியா ஏழையா திரியிற அவல நிலைதான் ஒரு தனி மனுஷனா நம்ம இங்க பிறவி எடுக்கிறது. போருமா? அதாவது ஒரு பெரிய சக்கரவர்த்திமா, ஆனா ரொம்ப பராரியா சுத்திக்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்த சமயத்துல அந்த உடம்புக்கு என்ன உணர்ச்சி வந்ததோ அதுல அதுல மாட்டிக்கிட்டு, ஐயோ என்ன இப்படி சொல்றாங்களே, எனக்கு கிடைக்க மாட்டேன்தே, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உலகத்தை கம்ப்ளைண்ட் பண்றதோ, இல்லை ஒரு நாலு உறவுகளை கம்ப்ளைண்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கதோ, இல்லாட்டி நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதோ, சே எனக்கு ஒண்ணுமே வரலப்பா அப்படின்னு சொல்லு நொதுக்கிறதோ, இப்படி ஏகப்பட்ட வகையா இந்த வகையராக்கெல்லாம் வந்து குழப்பம் எப்படி வந்ததுன்னா, இந்த உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து விஷமம் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஆனா உடம்புக்கு கெட்ட பெயர் வந்து சேருது. பெயரும் அந்த வடிவமா இருக்கிற ஆளை வந்து நம்ம நொந்துக்கிட்டே இருக்கோம். திருப்பி நொந்துக்கிறவனும் இவன் தான். மூட்டி மூட்டி விட்டுட்டு உள்ள போய் ஒழிஞ்சுக்கிறான். போருமா? தூக்கத்தில் எல்லாமே போயிடுறான். திருப்பி அடுத்த அடுத்த ஜென்மமா வரான். ஜென்மன்றது கூட எப்படி வரான்? எங்கேயாவது பிறக்க வேண்டியதுதான். எந்த அளவுக்கு வேகம் இருக்கோ அந்த வேகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த உடம்ப மாத்திக்கிது தன் பேரை. புரியுதா? அந்த பேரை தன் பேரா மாத்திக்குது. அந்த ஒலி கொண்ட அந்த பெயரை நானோட பெயரா மாத்திக்குது. அத பெண்ணுன்னு சொல்லுது, ஆணுன்னு சொல்லுது. இவ்வளவுதான் சயின்ஸ் போயிட்டு இருக்குது. இல்ல அப்படின்றத இப்ப நம்ம வந்து இந்த மூணு ஸ்லைடு வந்து வழக்கமா வந்துகிட்டே இருக்கோமா. இந்த ஸ்லைடுல பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரபஞ்சம் வந்து இருட்டாதான் இருக்கு, கும்மருட்டா இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து விழிப்பு நிலையா துகள் துகளா இருந்த நம்மளுடைய ஆசாபாசங்கள், பற்றுக்கள், விருப்பு வெறுப்புகள், மேன்மை கீழ்மைகள், லாப நஷ்டங்கள், சுகதுக்கங்கள் அத்தனையும் அங்கங்க கிடக்கு, குப்பை குப்பையா கிடக்கு தூக்கத்துல. போருமா? எல்லாம் எங்க இருக்கு? சார்ஜ் போன மொபைல் போன் மாதிரி கிடக்கு. நீங்க வந்து காத்தால எழுந்து பேட்டரி எலக்ட்ரிசிட்டியில கொடுத்த உடனே கப கப கபன்னு பதையான கதை அவங்க அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. என்ன நடந்தது தெரியுமா? நீ மாட்டுக்கு போனே எடுக்க மாட்டேன்றியா? அது வச்சா இது வச்சான்னு வாய்ஸ் மெசேஜ் 10, ரெண்டு வீடியோ மெசேஜ் 10, இப்படின்னு ஏகப்பட்ட கலைவரம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து கலைவரம் சொல்லி நான் வாட்ஸ்அப்போடையோ வேற மெசேஜஸோடையோ ஒப்பிடுறேன். ஆனா உண்மையில நம்ம மனமே இப்படி வந்து சண்டை கடை மாதிரி ஆயிப்போய் கிடக்கு. ஆனா உண்மையில நடப்பது என்ன? இப்படி ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற ஒரு சொரூப நிலை ஒன்று உண்டு. அதை நீ உள்ள கடந்தேன்னா அதுவே நீ, நீயே கடவுள். அப்பேற்பட்ட கடவுளா இருக்கிற இந்த உனக்குத்தான் வந்து இங்க எல்லா ஆற்றல்களும் இருக்கு. உன்னுடைய நனவு நிலை விழிப்பு நிலை வாழ்க்கையில நீ போடு போடுன்னு போடலாம். உள்ள நிக்கிறவனால சாதிக்க முடியாததே எதுவும் கிடையாது. உள்ள நிக்காதவங்க எவ்வளவு சாதிச்சாலும் அசிவானம் இல்லாம பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீட்டுக்காகதான் பொல 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 பொலன்னு இந்த ஜென்மத்துல விழலைன்னா இன்னொரு ஜென்மத்துல விழுந்துடும். சரியாம்மா? இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்க. இப்படி பாத்தீங்கன்னா இது வந்து தினம் தினம் கட்டுது ஆழ்ந்த உறக்கத்தை. ஒரு ஆள் இது பக்கத்திலேயே ஒரு டைனோசர் மிருகம், 60,000 வருஷம் முன்னாடி ஒரே ஒரு செல்லுல உற்பத்தி ஆற அமீபால இருந்து அஞ்சறிவு யானை வரைக்கும், இந்த டைனோசர் வரைக்கும், மனிதன் வரைக்கும் எல்லா அறிவுகளும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தினால கட்டப்பட்ட பொய். இந்த பிரபஞ்சமே சூக்ஷ்ம சரீரத்தினால கட்டப்பட்ட பெயர்களும் பெயர்களும் பெயர்கள்
சுட்டி காட்டுகின்ற வடிவங்களும் அந்த வடிவங்களுக்குள்ள அர்த்தங்களும் இவ்வளவுதான் நடக்குது. இது வந்து வந்து போகுது. இது வரும்பொழுதுலாம் நம்ம நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நம்மளுக்கு கோபம் வருது. என்னப்பா இப்படி வெறுப்பேத்துறாங்க, என்னப்பா இப்படி சலிக்க வைக்கிறாங்க, என்னப்பா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு வித விதமா சர்டிபிகேட் கொடுக்குறோம், இல்லாட்டி சுட்டு தள்ளுறோம். நம்மளுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரு சுட்டு தள்ளுறோன்னு தெரியல, யாரு சர்டிபிகேட் கொடுக்குறோன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியலம்மா. இத உட்கார்ந்து பார்த்துட்டாரு ரமண மகரிஷி. ஆத்தவர் சும்மா இல்லாம எனக்கு நல்லா சின்ன வயசுல இதை உணர்த்திட்டு போட்டார். அது நான் வந்து உணர்ந்தது வந்து ஐயோ 10 வயசு பையனுக்கு சொன்னாலே பொறுமையுது, டகு டகு டக்குன்னு அவன் தஞ்சோலியை பார்த்துப்பான், குடும்பத்துக்கு நல்லா இருப்பான். ஆம்பளை குழந்தையா இருக்கட்டும், பொம்பளை குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து இது வந்து பெரிய மருந்தாச்சு. தனியா கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, தனியா மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது, தனியா ஆளே கிடையாதுன்றப்போ எப்படிப்பா மதம் வந்தது, மொழி வந்தது, என்னப்பா இங்க எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆதாரத்தை போய் நம்மளும் பார்த்துட்டோம். பார்த்து அதை வந்து உங்ககிட்ட உடனடியா பண்ணி முடிச்ச உடனே ஈவினிங் ஸ்நாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி, பஜ்ஜி போண்டா உடனே வந்து கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சௌக்கியா டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஜ்ஜி போண்டாவை சாப்பிட்ற சமயம் 5 மணி. சரிங்களா, பார்ப்போம் மேற்கொண்டு. இந்த வாரம் உத்தி பார்த்துருவோம். போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த வாரம் என்ன உத்தி சொல்ல போறோம் உத்தி பார்ப்போம். இது யாராவது படிங்கம்மா, போன வாரத்துக்குமா விசார உத்தி 4 போன வாரம் பார்த்தது படிங்க. பார்ப்பவனற்ற சாட்சி மய பார்வையில், பார்ப்பவனற்ற சாட்சி மய பார்வையில் 24x7 சும்மா இருக்க என்ன உணர்ச்சி. பார்ப்பவனற்ற சாட்சி மய பார்வை, பார்ப்பவன் இல்லைன்னாலே ஒரு குழந்தைகிட்ட பார்ப்பவன் இல்லை, அழறாங்க, அழுது அழுது முடிச்சுட்டு உடனே சிரிக்கும், எதற்கும் வந்து ஒரு தொடர்ச்சியை கொடுக்காது உள்ள. ஏன்னா சைக்காலஜி உள்ள பலப்படலைன்னாலே குழந்தைகிட்ட தொடர்ச்சி இருக்காது. நம்ம கிட்ட எல்லாம் தொடர்ச்சி இருக்கும், ஏன்னா ஒரு வீம்பு இருக்கும் கூட. நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம பிடிச்ச பிடிவாதம், நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நம்ம வாதம் பண்ணது அப்படியே நிற்கணும். முயலெல்லாம் கொண்டு வந்து காட்டில் பார்த்தியா, 3 கால் 3 கால்னு ஒரு காலை மறைச்சு மறைச்சு காமிக்கணுன்ற அளவுக்கு நம்ம கிளம்பிடுவோம். 4வது காலையும் வெட்டி எடுக்கிற லெவலுக்கு வீம்படிப்போம். அந்த மாதிரி இருக்கிற பார்வை வந்து நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி பண்றது வந்து அகந்தை. நான் என்னப்பா சின்ன விஷயத்தினால நாம நம்ம பெரிய பொக்கிஷம் போல வாழ்க்கையை கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா வந்து சின்ன வயசுலயே கிள்ளி எரிஞ்சிருக்கோம். அதாவது அனாவசிய ஆடம்பரங்களை டம்பங்களை எல்லாம் வந்து நம்மளுடைய சக்தி எல்லாம் வீணடிக்குது. ஒரு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா எவ்வளோ நாள் போட்டு சுவட்டி அடிக்கும் தெரியும். ஒரு பொய் பேருக்கோசரம் நீங்கள் கர்வப்பட்டு அதை காப்பாற்றுறதுக்கோசரம் போராடினீங்கன்னா இமேஜை, இதெல்லாம் தேவையற்றது. இப்படியும் வந்து ஏகப்பட்டது நடக்குது. அதனால தான் எப்போவுமே நீங்கள் வந்து இங்கே வந்து நம்மளுடைய உத்திகள் அத்தனையும் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா விசார உத்தின்னு தான் போடுறோம். தியானம்னு போடுறது இல்லை. நம்ம தியானம் பண்ண சொல்ல, கண்ணை மூடின்னு சும்மா இருங்கன்னா உடனே கண்ணை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறவனா தியானம் பண்ணுறது இல்லை. நிஜமாகவே வந்து என்னவோ நடக்குது உள்ள, எண்ணங்களாக வருது, உணர்ச்சிகளாக வருது. அப்படி வரும்பொழுது அதே உணர்ச்சி எப்படி பார்ப்போம் நம்ம? ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், நம்ம வந்து எனக்கு தான் இந்த
கோபம், எனக்கு தான் இந்த ஏமாற்றம், எனக்கு தான் இந்த வலி, வலின்ற உணர்ச்சியை நான் தான் அனுபவம் பண்றேன், உங்களுக்கா தெரியும் அப்படின்னு நம்ம வீம்பா பேசிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலா வலின்ற உணர்ச்சிக்கு அதுவே தன்னைத்தானே உணரக்கூட உணராது. உணர்ச்சிக்கு உணர்ச்சியும் தெரியாது, எண்ணத்துக்கு எண்ணமும் தெரியாது. நம்ம பார்க்கல, எண்ணத்துக்கு எண்ணமும் தெரியாதுன்னா என்னமா அர்த்தம்? ஒரு எண்ணத்துக்கு பலமா அறிக்கை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, எண்ணத்துக்கு மாத்திரம் எண்ணம்னு தெரியாதுன்ற ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா பலமா ஆர்கியூ பண்றது நின்று போயிடும். ஆடா எதுங்கடா யாருக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? கரெக்ட் தாங்க ஐயா. உங்க எண்ணத்துக்கு நான் ஒரு எண்ணமாக நான் வினோதிகிட்ட இருக்கேன் அப்படின்றதுக்கு சுய அறிவு இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க வீம்பா ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பீங்களா, குதர்க்கவாதம் பண்ணுவீங்களா, தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் இல்ல? அப்படி எனர்ஜி, அதாவது எண்ணத்துக்கு போற எனர்ஜி எல்லாம் சேகரிக்கப்படுமா இல்லையா? சடால் நின்றுவீங்களா இல்லையா? ஒண்ணுத்தோட உண்மை புலப்படாத வரைக்கும் தானே நீங்க அந்த பயம் அதை சாதிக்கிறதுக்கு கிளம்புறது எல்லாம் நடக்கும். இப்ப கூட நான் ரீசெண்டா ஒரு சசங்கத்துல சொன்னேன், மொத்தம் வந்து காலங்காத்தால ஒரு ரெண்டு மூணு மணிக்கு புழக்கடைக்கு வந்து பாத்ரூம் போலான்னு வந்தப்போ மாடை யாரோ கட்டிக்கிட்டு ஓட்டிட்டு ஓட்டிட்டு போற மாதிரி தெரிஞ்சுதான். டாய் டாய்ன்னு கத்திக்கிட்டு அப்படி நல்ல வேலைப்பா, பாத்ரூம் போறத கூட நிறுத்திட்டு பின்னாடி துரத்திக்கிட்டு வரான். அவனும் மாடை இழுத்துக்கிட்டு போதான், அந்த ஆளும் ஓடுறானா, இவனும் பின்னாடி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி ரெண்டு மணி நேரம் முன்ன பொழுது போலரும் பொழுது பார்த்தா அந்த மாடு வெள்ள வெள்ளையான இருந்தான், அயன் மாடு கருப்பு மாடும் ஓடுவானா மேற்கொண்டு. மூணாவது வீட்டுக்கார மாடு அப்ப நினைச்சு இவன் மாடுன்னு நினைச்சிட்டு இவன் மாடு எங்கேயோ மேய போன மாடு வரவே இல்லை. இப்ப துரத்திட்டு போன ரெண்டு மணி நேரம் ஓட்ட ஓட்டத்தை அவன் தொடருவானா சொல்லுங்க? உண்மை தெரிஞ்ச பேரு தொடர மாட்டாங்க. எவ்வளவு எனர்ஜி சேவ்டு, ஏற்கனவே ஓடின ஓட்டத்தை நினைச்சு அவன் என்ன நினைச்சுப்பான், என்னை விட ஒரு அடிமட்டம் இருப்பான். ஏஸ்ட் தன்னுடைய மாடை தான் எங்க விட்டோம் என்னன்றத அவன் வந்து தொடர்ச்சி வச்சுக்கல. இப்ப நான் உங்களெல்லாம் என்ன சொல்றேன், உள்ள தொடச்சி வச்சுக்கோங்கன்றேன். என்ன தொடச்சி வச்சுக்கோங்க ஐயா? வெறும் சாட்சி மயமா அவன் பார்ப்பவனா கூட இருக்க கூடாது, சும்மாவும் ஒரு ஆள் இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும், கமெண்ட் எல்லாம் அடிக்கிறதுக்கு இல்லை. என்ன நீ இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு உங்களை பண்றதுக்கு இல்லை, அது ஓயாது உள் பேச்ச போயிடும். அது கிடையாது வெறுமை, அவர் எதுவுமே பேச மாட்டார், ஆனா இருப்பார், இருப்பார்ன்றது தெரியணும். இது வந்து போன வார டெக்னிக். அப்ப என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலா எண்ணம் உணர்ச்சியினுடைய வேகங்கள் அடங்கி விடுகிறது. இதை வந்து சொன்னோம், நீங்க இப்ப கூட திருப்பி எடுத்து பண்ணலாம், எந்த டெக்னிக்கை வேணா எப்ப வேணா பண்ணலாம். இப்ப அடுத்த டெக்னிக் பார்த்துருவோம். இந்த வார டெக்னிக், தூக்கத்தில் இருட்டோடு முழுகி போன சாட்சிமய ஜீவனை விழிப்பு நிலையில் 24/7 சும்மா இருமூடம் உயிர்ப்பிக்க நமது வாழ்வில் அனைத்து மேன்மைகளும் பெருகும். போருமா? இது என்னது? தூக்கத்தில் இருட்டோடு முழுகி போன சாட்சி மய ஜீவி. தூக்கத்துல சாட்சி இருந்தானா? யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லை. ஆனா யாரும் இல்லாம இருக்கிற இருப்பு பேர் தான் சாட்சி. கரெக்டா? நம்மளே என்ன சொல்லுவோம் ஆரம்பத்துல கடவுளை, ஏன்பா உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு யாரையாவது ரொம்ப உரிமையை உள்ளவர்கள் என்ன பண்ணுவோம், கண்டிப்போம். அப்படியே ஏன்பா மனசாட்சியோட நடந்ததுப்பா, ஏன்பா அவர் வந்து தக்காளி கிலோ 50 ரூபான்னு விற்கிறார், நீ 90 ரூபான்னு விற்கிறியப்பா கிலோ, என்னப்பா 40 ரூபா வித்தியாசத்துக்கு, அப்படி என்னப்பா எங்கேருந்துப்பா கொண்டுகிட்ட தக்காளின்னு கேட்பீங்களா? இல்லை மனசாட்சியோட நடந்துக்கும்னு சொல்லுவீங்களா? இல்லையா ஒரு தைரியம் வந்துருமா இல்லையா? அதை போல இங்கே வந்து முழுசா சாட்சிமயமாவே ஒரு வாழ்க்கை 24/7 தூக்கத்துல போகுது. 8 மணி நேரம் தூங்குறோமோ, 10 மணி நேரம் தூங்குறோமோ, 6 மணி நேரம் தூங்குறோமோ, ஆளே இல்லாத ஒரு சாட்சி ஒருத்தர் இருக்கார். அவர் யாருப்பா அப்படின்றத இப்ப நனவு நிலையில கொஞ்சம் துணைக்கு வாங்க. இங்க ரொம்ப நான் பதறேன், குழம்புறேன், ஆனா நீங்க இல்ல அங்க இல்லவே இல்லாம இருந்து ஜாலியா இருக்க வைக்கிறேன். அது எப்படியோ இருக்க வைக்கிற ஜாலியா இருக்காங்க, இங்க எப்படி இருக்கேன்னு தெரியல, அப்படி பதறேன் அப்படின்ற அளவுக்கு இங்க ஒப்பிட்டு ஒப்பிட்டு இங்க வைக்கணும். விழிப்பு நிலையில அவனுக்கு வடிவம் கிடையாது, அவன் பேசக்கூடாது,
அதேதான், சாட்சிமயம் தான். ஆனா அவன் தூக்கத்துல இருட்டோட போயிட்டா மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், இருட்டு உற்பத்தி பண்ண மாதிரி நினைச்சிருக்கோம். இங்க அப்படி கிடையாது, நம்மள வாலண்டியரா கொண்டு வரோம். அங்க நான் அப்படிதானே இருந்தேன். இந்த வினோதினி என்ற பேர் கிடையாது, இந்த ஆளுக்கு மைத்ரேயா என்ற பேர் கிடையாது, அவருக்கு சுப்பிரமணி என்ற பேர் கிடையாது, அம்சவேணி என்ற பேர் கிடையாது, யாருமே கிடையாது. இருக்குதுவங்க இப்ப என்னத்துக்கு இவ்வளோ விவகாரம்? ஒவ்வொரு விவகாரத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்னமோ வீம்பு பிடிவாதம் கண்டினியூட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை வைக்க அதுதான் உயிர்ப்பித்தல். இதுதான் உண்மையான, இதுல சொல்லுவாங்க பைபிள்ல ஜீசஸ் மூன்றாவது நாள் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அது, சிலுவையில இருந்து எழுந்தாருன்னு. நம்ம இங்கேருந்து நனவு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற தன்மையை வெறும பார்த்தாலே உள்கடந்து போயிடுவோம், உள்கடந்து ஆன்ம பொருளா போயிடும். ஆன்ம பொருள்ன்றது ஆவி ரூபம் தான், ஆனா அதுக்கு அழிவே கிடையாது, ஆரம்பம் கிடையாது, நடுவு கிடையாது, முடிவு கிடையாது. தூக்கத்துல எப்பயாவது இந்த டைம்ல தூங்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கேன், இப்படி தூங்கிட்டு இருக்கேன், இப்படி டிஸ்டர்ப்டா இருக்கேன்னு கூட விவரம் கிடையாது. இல்ல தூக்கத்துல எல்லாம் இருட்டோட போயிடுது. இல்ல அத்த போல இங்க என்ன வேணா நடக்கட்டும்பா, சாட்சியே விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு யார்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்பிக்க போறோம், ஒப்படைக்க போறோம், இந்த தூக்கமயமா இருக்க போற சாட்சி கிட்டதான். சரியா? அததான் இங்க சொல்றோம். அந்த மாதிரி சாட்சி விழிப்பு நிலையில் 24/7 சும்மா இருமலும் உயிர்ப்பிக்க நமது வாழ்வில் அனைத்து மேன்மைகளும் பிறக்கும். இப்பவே நீங்க வந்து கொஞ்ச நேரம் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? இங்க வந்து என்ன நடக்குது, இங்க வந்து ஒரு எண்ணமயமா வரும், ஒரு உணர்ச்சி மயமா இருக்கும், ஒரு அனுபவத்தை அசப்போடுறோம். உள்ள அசப்போட ஆரம்பிக்கிற இடத்த பார்க்க முடியுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தை பத்தி ஒரு நினைவு கூட இல்லை, ஒரு உணர்ச்சி கூட இல்லை, திடீர்னு வருது. அந்த வர இடம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? சாட்சி மயமா இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். சாட்சி மயமா இருக்க இருக்க ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவில் இடைவெளி பெருசாயிட்டு வரும். இடைவெளி பெருக பெருக அமைதி, சக்தி, ஆற்றல்கள், லௌகீக வாழ்க்கையில் மேன்மைகள், வெற்றிகள், விஜயங்கள், நீங்க என்ன வேணா போட்டுங்க. உங்களுக்கு வேணுமா வேணாமா? நல்லா வாழ்ந்தோன்னு வாழணும்னு வேணுமா? அடிச்சு விட்டு கௌரவர்களுக்கு 100 குழந்தைகள் மாதிரி ஓட்டுப்பா ஓட்டுப்பா வருஷம் வருஷமா ஓட்டுப்பா அப்படின்னு ஓட போறோமா? எது வேணும்? குவாலிட்டி வேணுமா, குவான்டிட்டி வேணுமா? குவான்டிட்டி வேணுமான்னு கூட நமக்கு தெரியாது. குவான்டிட்டிக்கு போனாலே குவாலிட்டியே இல்லைங்க, குவான்டிட்டியே மிஸ் ஆயிடும். கரெக்டா? குவாலிட்டி தாங்க ஐயா, குவாலிட்டி தான். லைஃப்னா உள்ள இருக்கிறவனை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு குவாலிட்டி, ஹையஸ்ட் குவாலிட்டி வேணும்னா அதுதான். இங்க வந்து என்ன ஆகும், ஹையஸ்ட் குவாலிட்டி த பெஸ்ட். ஏன்னா என்ன உதிக்கிற இடம், நீங்க பிறக்கிற இடம், நீங்களா மாறக்கூடிய இடம், அந்த ஆரிஜின் தெரிய வேண்டாமா, அந்த என்ட்ரி தெரிய வேண்டாமா? அதனாலதான் அந்த சாட்சிமய பார்வையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பண்ணுங்க. நான் சொன்ன உடனே கண்களை நீங்க திறக்கும், உடனடியே பண்ண ஆரம்பிக்கும். கண்களை மூடிக்கிட்டு அப்படியே பண்ணுங்க, நான் சொல்லுகிறேன், உடனே திறக்கலாம். ஓகேவா? மிக மிக மெதுவாக கண்களை திறங்கள். உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டு கொண்டு கண்களை திறங்கள். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 5வது தலைப்பு. இப்ப சிறிது நேரம் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோ பேசணும்னா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் போக போக அது அப்படியே கொஞ்சம் 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 டவுன் ஆயிட்டே வருதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த கண்கள் மூடி உட்காரும் போது எல்லாமே தாங்க சார், பயிற்சி தான் தேவை அதுக்கு. நம்ம என்ன சொல்றது, அந்த மாதிரி அந்த சிட்டிங்ஸ் போட்டுட்டு இருந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தோணுது. இப்ப தோணுது நம்ம இதை பண்ணாம ரெகுலரா பண்ணலாம். நம்மளுக்குள்ள நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தேவைதானே, ஒரு ஆற்றல் தேவைதானே. ஏன்னா நாள் ஃபுல்லா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணணும், மறுபடியும் வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ணணும், சுத்தி சுத்தி எண்ணங்கள் நம்மளை நம்ம என்ன ஓட்டங்கள் வந்து 24 மணி நேரமும் நம்மளை அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேலைக்கு தான் நம்ம மைண்ட் வந்து போகுதே ஒழிஞ்சு நம்ம வந்து அந்த வேலையை நல்லா முழுமையா திருப்தியா செய்யணும்னு தான் நினைப்போம். எல்லா வேலையும் நம்ம முழுமையா திருப்தியா செய்யணும்னு நினைப்போம், ஆனா எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்திலயும் அது முடியாது இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி செஞ்சு நம்மளோட ஆற்றலை சேமிக்கும் போது அப்ப செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைகளையும் நிதானமாகவும் செய்யலாம்,
அதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க எனக்கு. கரெக்டுமா. நான் இன்னொன்னு கேக்குறேம்மா, வேலையில வேலை செஞ்சு வேலையிலேருந்து அடையிற திருப்திக்காமா நீங்க பிறவி எடுத்தீங்க? சகட்டு மேனிக்கு அவர் எவ்வளவு வேலை பதட்டம் இருந்தாலும் வேலை நிர்பந்தம் இருந்தாலும் அவர் யோசனையை யாரும் நிறுத்துவார் இல்ல, அவரை தீதி தீனு வளர விட்டுட்டோம் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம வந்து என்ன சொல்றது, நாங்க வந்து காத்துக்கு எதிர் திசையில போராடி டிராவல் பண்றோம். சூற காத்து புயல் காத்து அடிக்குது, அதுல போய் சைக்கிளை ஓட்டுற மாதிரி இருக்கு. இல்ல எவ்வளவு ஏறி மெரிச்சாலும் வண்டி நகராத, உங்களை பின்னாடி நீங்களே தடை இல்லை, உங்களுடைய உடலே தடை. எதிர் திசையில காத்து வீசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நீங்க 40 கிலோமீட்டர் வேகத்தை போகணும்னு நீங்க நினைச்சு, என்ன 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு உண்டான சக்தியை நீங்க சைக்கிள் பெடல்ல இறக்கினீங்கன்னா கூட 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் போறீங்க, 30 கிலோமீட்டர் எதிர்காத்து எடுத்துக்குதா இல்லையா? இப்போ எண்ணங்கள் வந்து அப்படி கூட கிடையாது, 40-80 எடுத்துக்குது. நீங்க ஆரம்பிச்ச இடத்துலயே கூட நிக்கல, இன்னும் ரிவர்ஸ்ல கீழே போயிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில, தெரியுமா? ஏன்னா அதெல்லாம் சூக்ஷ்ம சக்திகள். நான் சொல்ற சைக்கிள் எக்ஸாம்பிள் ஸ்தூல சக்தி. அட்லீஸ்ட் ஒரு ஒரு 10 மீட்டராவது ஓட்டிட்டாங்க போக முடியாது, காத்து நிக்கட்டும் அப்படின்னாவது நிற்போம். ஆனா சூக்ஷமத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, நம்மள நம்மளே கெடுத்துக்கிறோம் அவ்வளவுதான். இது வந்து அற்புதமான உத்தி, அற்புதமான உத்தி. டேஸ்ட் கண்டுட்டீங்க அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து உங்களுடைய உடல் தெம்பு மாத்திரம் இல்லை, ஆக்சுவலா எல்லா பொருளாதாரம் சூழல் சுற்றம் எல்லாத்துலயும் மகத்தான நன்மைகள் பெறுவாங்க. சரியாம்மா? கண்டிப்பாங்க. சோ ஆர்வத்தோட அனைவரும் ஆர்வத்துடன் ஈடுபடுங்கள், முடிந்த வரைக்கும் பண்ணுங்க. எப்ப ஊக்கம் குறையுதோ நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தெம்பு கொடுக்குறேன், பேசுறேன், சொல்றேன் இப்ப சொன்ன மாதிரி. அதனால தைரியமாக ஈடுபடுறேன். நல்லதா? ஓகே, நன்றிங்க, நன்றிங்க. நல்லது. சிவசூத்திரங்கள்ல சம்பவங்களுக்கு அதிபதிய வந்து சாம்ப சிவன்றாங்க. ஒருமா சம்பவங்கள்னா என்னமா? நிகழ்ச்சி நிரல்மா. கரெக்டா, நம்ம தமிழ்ல கரெக்டா சொல்லணும், அதுதானே நிகழ்ச்சி நிரல். அதிபதி சாம்ப சிவா, யார் அந்த சாம்ப சிவன்? கொஞ்சம் பாத்தீங்கன்னா நீங்களே போருமா. மொத்த வாழ்க்கை இல்ல, ஜென்மங்கள் அத்தனையும் கூட உங்ககிட்ட இருக்கு, உங்களுடைய ஜஸ்ட் ஒரு பார்வையில இருக்கு.